ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சந்தோஷ்குமார், கம்பன் அகாடமி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டாஃப், தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். முதல்ல குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஏஓவும் தனியாகவும் குரூப் ஃபோர் தனித்தனியாக எக்ஸாம் நடந்துட்டுச்சு, இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா குரூப் ஃபோர் சிலபஸ் படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் குரூப் ஃபோர்ஸ், அதாவது சாரி, பிஏஓ சிலபஸை படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் பழைய குரூப் ஃபோர் சிலபஸ் என்னவோ அதை மட்டும் படிங்க, ஷியூராக ஜாப் வாங்கிடலாம். நீங்கள் ஜாப் வாங்குறதுக்கும் அரசு ஊழியராகிறதுக்கும் எங்கள் கம்பன் அகாடமி சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ சரி, வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியரில் பார்த்தோம். அதில் வந்து ஜூலியஸ் சீசர் முடிஞ்சது. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர், அந்த காலத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு காமெடி நாவல். இது ஏன் நான் காமெடி ஸ்டோரின்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து சும்மா ஒரு ஜாலியாக முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து இது வந்து ஒரு காமெடி ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ சாரி ஃபஸ்ட் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ பசானியோ, ஷைலாக், மேல் கேரக்டர்ஸ் லாரென்சோ டியூக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியா, அடுத்தது எரிசா, அடுத்து ஜெசிகா, அடுத்தது ஷைலா குடைய டாட்டர். ஓகேவா? இவங்க தாங்க இந்த கதையுடைய கேரக்டர்ஸ். முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ. ஆண்டனியோ தான் இந்த கதையில் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. பசானியோ, நம்ம எப்படி ஜூலியஸ் சீசரில் வந்து ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோயின் வைஃபு, அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோட வைஃப், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்த்தோமோ அதே மாதிரி தான் சேம் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லேயும் அதே மாதிரி தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ, பசானியோ, ஷைலாக், லொரென்சோ, டியூக். டியூக்னா யாருன்னா ஜட்ஜ்னு அர்த்தம். டியூக் பற்றி, டியூக் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சிம்பிளான கேரக்டர் தான். அது வந்து லெசன் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டனியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸில் உள்ள ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வியாபாரி. ஆண்டனியோ வெனிஸில் உள்ள ஒரு வியாபாரி. பசானியோ, பசானியோ ஆண்டனியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, பசானியோ வந்து பெல்மாண்ட் லேடி. பெல்மாண்ட் லேடி போர்ஷியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்வெஸ்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 times ரிப்பீட்டட் க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன்னா, ஹூ இஸ் பெல்மாண்ட் வெல்தி லேடி இன் பெல்மாண்ட். பெல்மோன் கொஸ்டின் இருக்கும், அது வந்து ஆன்சர் போர்ஷியா. பசானியோ வந்து போர்ஷியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். அந்த போர்ஷியா எந்த பிளேஸு அப்படின்னு கொஸ்டின் கேட்பா, அது பெல்மோன். வெல்தி லேடின்னு வந்தாலே போர்ஷியா இல்லையா? பெல்மோன்ட் வெல்தி லேடின்னு வந்தாலும் போர்ஷியா தான். ஸோ இந்த பெல்மோன்ட்ல இருக்க வெல்தி லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பசானியோ வந்து ஆண்டனியோ கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருப்பான். ஸோ நம்ம ஆண்டனியோக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவர் அனுப்பின கப்பல் வந்து திரும்ப வரல. இன்னும் அவருடைய சரக்கு கொண்டு போன கப்பல் இன்னும் திரும்ப வரல. அதனால வந்து அவர் பணம் வசதி வந்து அப்போ கையில் இல்லை. ஸோ என்கிட்ட பணம் இல்லை நண்பா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஷைலாக் வந்து என்னோட கொஞ்சம் பெரிய பணக்காரன், நான் அவங்ககிட்ட இருந்து நான் உனக்கு வந்து பணம் வாங்கி தரேன், நீ போய் போர்ஷியாவை கல்யாணம் பண்ணி கூட்டுவான்னு பசானியோ கிட்ட சொல்கிறான். ஸோ இப்போ கதையில வில்லன் வரான். வில்லன் யாரு? ஷைலாக். ஷைலாக் வந்து யாருன்னா ஜீவிஷ் மணி லெண்டர். ஜீவ்ஸ் இனத்தை சேர்ந்தவர் தான் ஜீவிஷ் சொல்லுவோம் இல்லையா? கன்னிங் மணி லெண்டர்னா யாருன்னு கேட்பான்.
ஜீவிஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு தாங்க. எப்படின்னா ஜீவிஸ் மணி லெண்டர், ஹூ இஸ் த ஜீவிஸ் மணி லெண்டர் இன் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதுதான் கொஸ்டின். ஆன்சர் வந்து ஷைலாக். இல்லைன்னா கன்னிங் ஜீவிஸ் மணி லெண்டர்னா யாருன்னு கேட்பா, இந்த ஆன்சர் வந்து ஷைலாக். யார்கிட்ட ஆண்டனியோ பணம் வாங்குறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடன் வாங்குறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவும் ஷைலாக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷைலாக் வந்து நம்ம ஆண்டனியோக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. ஷைலாக் வந்து ஆண்டனியோக்கு பணம் கொடுக்குறாரு, பாண்ட்ல ஒரு பாண்ட் எழுதி வாங்கிக்கிறாரு. என்னன்னா, நீ வந்து 3 மாசத்துல வந்து இந்த பணத்தை வந்து திரும்ப தரலனா, நான் உன்னுடைய பாடியில இருந்து 1 pound ஆஃப் ஃப்ளஷ் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோ, பாடியில இருந்து ஏ பவுண்ட்னா சிங்கிள் பவுண்டுன்னு அர்த்தம், சிங்கிள் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துப்பேன்னு சொல்லி ஆண்டனியோ கிட்ட வந்து ஷைலாக் சொல்றாரு. ஷைலாக்கும் வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து பொசானியா கிட்ட கொடுக்குறாரு. பொசானியா வந்து கிளம்புறாரு. எதுக்குன்னா, போர்சியாவுடைய திருமண விவாக சுயம்பரத்துக்கு போறாரு. இதுல என்னன்னா, போர்சியா வந்து ஒரு அழகான பெண்மணி. இவருக்கு வந்து ஒரு பொருத்தமான மாப்பிள்ளை ஆண்மகனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆனா போர்சியா வந்து தன்னுடைய காதலனுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. யாருன்னா, போர்சியாவுடைய காதலன் யாரு, பொசானியோ. ஸோ போர்சியா ஃபாதர் வந்து தான் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஒரு, அதாவது என் மகளுக்கு வந்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குழப்பமாக இருக்கார். யார் வந்து ஒரு நல்ல, அதாவது நல்ல ஒரு பண்பாளனாகவும் என் மகளுக்கு ஏற்ற ஒரு பையனாகவும் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சுயம்பர நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த சுயம்பர நிகழ்ச்சியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 பெட்டிகளை வைக்கிறார். 1 gold, சில்வர், லெட். இந்த 3 பெட்டிகள் வச்சு மாப்பிள்ளைக்கு ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டினா, கோல்டுல ஃபர்ஸ்ட் யார் வந்து போர்சியாவுடைய வரைபடத்தை இருக்கிற பொட்டியை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு போர்சியாவை நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு போட்டி நடத்துறார். அந்த போட்டியில யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ, பிரின்ஸ் ஆஃப் அராகன், அடுத்தது பொசானியோ, 3 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ என்ன பண்ணுறாருன்னா, கோல்டு எடுக்கிறாரு. ஷார்ட்கட் வச்சுங்க, மோர் கோல்டு. மொராக்கோக்கும் மோரா, மோர் கோல்டு. ஸோ பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ, இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் என்னன்னா, ஆப்ஷனில் கொடுத்துருவோம், பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ, கோல்டு கேஸ்கெட், பிரின்ஸ் ஆஃப் அராகன், சில்வர் கேஸ்கெட், பொசானியோ, போர்சியாஸ் போர்ட்ரைட், இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருவோம். இந்த பக்கம் ஷைலாக், ஜேவிஸ் மணி லெண்டர், 4 questions இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் மேட்ச் பண்ணி போடணும். இதுதான் க்வெஸ்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் கோல்டு. அடுத்தது அராகன், அற சில்வர், பொன்னாசையும் பிடிச்சவன் கடைசியில மண்டை ஓட்டுக்கு சமம் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு வார்னிங், தம்பி அப்படியே ஓடி போயிரு, அவ்வளவுதான், உனக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பிரின்ஸ் ஆஃப் அராகன் வந்துட்டு சூஸ் பண்ணுற ஒரு சில்வர் கேஸ்கட், சில்வர் பட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடியட்டோட போர்ட்ரைட் இருக்கு. அதையும் அவரை வந்து வார்னிங் பார்த்து திரும்ப போடுறாரு. அடுத்து வந்து ஏன்டா ஐயோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு சரி, பொசானியா வந்து போய் லெட் காஸ்கெட்டை ஓப்பன் பண்ணுறாரு. லெட் காஸ்கெட்டை ஓப்பன் பண்ண உடனே அவருக்கு என்ன அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, போர்சியாவுடைய பிக்சரும், அதில் வந்து போர்சியாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான ஒப்புதலும் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த பேராகிராஃபில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ என்ன எடுக்கிறாருன்னா கோல்டு, அதில் இப்போ அந்த கோல்டு கேஸ் பொட்டியில் இருந்தது, கேஸ்கட்னா பொட்டிங்க, பொட்டியில் இருந்தது என்னென்னா ஸ்கல்லு. அடுத்து பிரின்ஸ் ஆஃப் அராகன் என்ன எடுக்கிறாருன்னா சில்வர், சில்வரில் இருந்தது ஒரு இடியட்டோட போர்ட்ரேட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பசானி என்ன எடுக்கிறாருன்னா லெட் கேஸ்கட், அதில் இருந்து போர்ஷியா பிக்சர், தன்னுடைய அவரை வந்து மனைவியாக்கிக்கிறதுக்கு சாசனம் ஒப்புதல். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பசானியோடைய ஃப்ரெண்டு கிராஷியானோ, பசானியோட ஃப்ரெண்டு கிராஷியானோ அவங்க வந்து நீரிசாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கிராஷியானோ மேரிஸ் நீரிசா. நீரிசா யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியாவுடைய மெய்டு, சும்மா அவருக்கு வேலைக்கார பொண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான விஷயம், திருமண விஷயங்கள்லாம் நடந்து முடிந்து நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு கடிதம் வருது ஆண்டனியோ கிட்ட இருந்து. என்ன கடிதம்னா, என்னுடைய சரக்கு ஏற்றி கொண்டு போன கப்பல் வந்து கடல்ல மூழ்கிருச்சு, அதனால வந்து நான் ஷைலாக்கு வாங்கின அமௌண்ட்டை வந்து என்னால் திரும்ப கொடுக்க முடியல. ஸோ வந்து ஷைலா வந்து என் நெஞ்சில் என் உடம்புல இருந்து கொஞ்சம் ஒரு பவுன் சதையை வந்து வெட்டி தரணும்னு கேட்குறாரு. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து நீதிமன்றத்துக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டனியோ சொல்கிறார். அதாவது அந்த பாண்டில் இருக்க மாதிரி. ஸோ போர்ஷியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, போர்ஷியா வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. அதாவது நீ சதையை ஷைலா கிட்ட சொல்கிறாங்க என்னன்னா, நீ வந்து சதையை கட் பண்ண வேண்டாம், பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்ஷை எடுத்துக்க, ஆண்டனியோ ஃப்ளஷ்ஷை எடுத்துக்க வேண்டாம், நீ வந்து பணத்தை நான் பணம் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ, அவர் வாங்கினதை விட நான் அதிகமாக தரேன்னு சொல்லி போர்ஷியா ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இவன் ஷைலாக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை, நான் என் பாண்ட் படி தான் நிற்பேன், அவன் 3 மாதத்தில் எனக்கு என் பணத்தை திருப்பி கொடுக்கல, ஸோ நான் உடம்புலேருந்து ஃப்ளஷ்ஷை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான், ஷைலாக் சொல்கிறான். ஸோ இவங்க இப்படி சரின்னு சொல்லிட்டு நம்ம பசானியாவும் கிரேஷியானும் வந்து கிளம்பிடுறாங்க. நான் ஆண்டனியோ பார்க்க போகிறேன், நீங்கள் இங்கே வெனிஸ்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு, சாரி போர்ஷியாவை பெல்மாண்ட்லேயே இருக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெனிஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்போ போர்ஷியா, ஆனால் இவங்களை நம்பவே இல்லை, போர்ஷியாவும் நீரிசாவும் பின்னாடியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எப்படின்னா போர்ஷியா வந்து ஒரு ஆணை போல் ட்ரெஸ் பண்ணிக்கிறார், அதாவது ஆம்பளை லாயர் போல, மேல் லாயர் அவரை போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நீரிசா என்னவா போர்ஷியா கூட வந்தாங்கன்னா கிளர்க்கு, கிளர்க்காகவும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸிகா, ஜெஸ்ஸிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைலாக்குடைய மகள். அப்பாவோட தொல்லைத்தாங்க அப்படியே வீட்டை விட்டு தனியாக வந்து லோரென்சோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லோரென்சோ ஜெஸ்ஸிகா ஷைலா டாட்டர் லோரென்சோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது ஆண்டவர்கள் சான்றவர்கள் இருந்திருக்கிற அவையில் டியூக்குக்கு முன்னாடி, டியூக்னா யாருன்னு சொன்ன ஜட்ஜு, அவர் முன்னாடி இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. வரும்பொழுது யார் யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு ஏறி போகிறோம், அதாவது ஷைலா வந்து எவ்வளோ சொன்னாலும் அதாவது தன்னுடைய பிடிவாதத்தில் கரெக்டாக இருக்கார். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. போர்ஷியா வந்து கோர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறா. என்டர் ஆகும்போது இதில் முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷியா என்டர்ஸ் த கோர்ட் சேஞ்சஸ் த என்டர் நேச்சுரல் மொத்த ஆர்கியூமெண்ட், அதாவது அந்த வழக்கின் போக்கையே மாத்திடுறாங்க. இதில் என்னன்னா போர்ஷியா ஸ்பீக்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால், நாட் ஆஃப் ஜஸ்டிஸ் பட் ஆஃப் மெக்ஸி, நீதிக்காக மட்டும் இல்லைங்க கருணைக்காகவும் அவங்கள் வாதிட்டார்கள். இதுதான் இதனுடைய ஆன்சர். போர்ஷியா எதுக்காக வாதன் ஆர்கியூ, போர்ஷியாவுடைய ஆர்கியூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா மெர்சியை நோக்கி தான் இருந்துச்சு, அதாவது கருணையை நோக்கி தான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ட்ரெஸ்டு லைக் ஏ டாக்டர் ஆஃப் லாஸ், அதாவது நீதியின் மகளை போல, நீதியின் அதாவது நீதிக்கு மருத்துவர் போல யார் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தான்னு கேட்டா போர்ஷியா. கோர்ட் எங்க இருக்குன்னு கூட க்வெஸ்சன் கேட்கலாங்க. ஏன்னா க்வெஸ்சன் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் வெனிஸ். அடுத்து டியூக் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு, வெல்கம் சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அடுத்தது போர்ஷியா வந்து தன்னுடைய கேஸை வந்து சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா ஷைலாக் வந்து ஒரு ஜீவிஷ். ஸோ இந்த வெனிஸ்லேயும் இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டிகளே கொஞ்சம் ஒரு சில பிரிவுகளெல்லாம் ஆகாது. இப்போ எப்படி மற்ற கம்யூனிட்டிகளில் கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி தான் கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் இருக்குது. அதனால தான் ஆண்டனியோவை ஷைலாக்கு பிடிக்காமல் அவனை வந்து அழிச்சே ஆகும் சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இந்த கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய வழக்கை கொண்டு வந்திருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் போர்ஷியா வந்து கேஸை பற்றி தரவா வந்து டியூக் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் முன்னாடி வாங்கன்னு சொல்லி ஆண்டனியோ அண்ட் ஷைலாக் போத் ஸ்டாண்ட் ஃபோர்த். ஃபோர்த்துனா ஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தங்க. ஃபோர்த்துனா ஃப்ரெண்ட். என் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க. அடுத்தது ஷைலா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷியா வந்து தன்னுடைய ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா, இஸ் யுவர் நேம் ஷைலா? உன்னுடைய நேம் ஷைலாக்கா? எஸ் ஷைலா இஸ் மை நேம் அப்படின்னு ஷைலாக் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்த் நேச்சர் இஸ் த சூட் ஷூட் யூ ஃபாலோ இட் இன் சச் ரூல் தட் த வெயிட்டியெல்லாம். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு நீதிக்கு புறமான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து நம்ம வெனிட்டியன் வெனிஸ் நகரத்தோடைய சட்டத்திட்டங்களுக்கு இது சரியா அப்படின்னு வந்துட்டு போர்ஷியா வந்து ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ட் இதை வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. சரி ஓகே. அடுத்து ஆண்டனியோ நோக்கி சொல்கிறாங்க, யூ ஸ்டாண்ட் வித் திஸ் டேஞ்சர் டு யூ நாட். நீ வந்து ஒரு ஆபத்தின் விளிம்பில் நின்றுட்டுருக்கிற ஆண்டனியோ, உனக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவர் சொல்கிறது உண்மைதான், நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அடுத்து போர்ஷியா, டு யூ கன்ஃபஸ் த பாண்ட்? நீ வந்து இந்த பாண்டை வந்து ஒத்துக்கிறீங்களா? இதை நீங்கள் தான் சைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா கேட்குறேன். எஸ் ஐ டூ, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பட் தி ஜீவ் பி மெர்சிஃபுல் அப்படின்னா, அதாவது ஜீவிஸ் மணி லெண்டர் யார், ஷைலாக், ஷைலாக் வந்து கொஞ்சம் கருணை காட்டணும் உங்களுக்கு, அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போர்ஷியா சொல்கிறாங்க. அடுத்து ஷைலா வந்து, என்னை யார் வந்து கம்பல் பண்ண முடியாது, ஆனால் வந்து நான் வந்து எந்த கம்பல்சனுக்காக கருணை காட்டணும், நல்லா காட்ட முடியாது, என்னவோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இந்த க்வெஸ்சன் 2014-16 குரூப் டூ மற்றும் ஜெயிலரில் கேட்ட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதை வந்து போர்ஷியா யாரை நோக்கி கேட்டாங்கன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஆண்டனியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ஷியா வந்து சொல்கிறாங்க, குவாலிட்டி ஆஃப் மெர்சி இஸ் நாட் ஸ்ட்ரெயின். அதாவது கருணை என்பது அதாவது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாதுங்க. அதை வந்து வானத்திலிருந்து பொழிகிற ஒரு மழை போன்றது கருணை. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு வாட்டி நம்ம கொடுக்குறப்பயே அது வந்து இரு மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு கருணைக்கு உண்டான, இந்த லைன்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, திஸ் மைட்டஸ்ட் இன் த மைட்டஸ்ட், இது வந்து ஒரு தூய்மையிலும் தூய்மை, மைட்டஸ்ட் இன்ட் மைட்டஸ்ட், இது வந்து ஒரு சூப்பர் லெட்டிவ் டிகிரி. அதே மாதிரி இது வந்து யாராலையும் வந்து கருணையை வந்து வற்புறுத்தி கொண்டு வர முடியாது, நம்மளாக நமக்குள்ளேயே தான் இருக்கணும். அடுத்து வந்து அது த்ரோன்டு மொனார்க் பெட்டர் தேன் ஹிஸ் க்ரௌன். அதாவது ஒரு ஒரு ஆணவத்தில் நம்ம வந்து ஒரு பொற்கிரீடம் வச்சுக்கிறதும், நம்ம வந்து இப்போ 4 பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு அதனால் கிடைக்கிற முள்கிரீடமும் வந்து நமக்கு சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி போர்ஷியா வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்பவெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் படிக்க தேவையில்லைங்க. போர்ஷியாஸ் ஆர்குமெண்ட்டை மட்டும் தெளிவாக படிப்போம். ஒன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டிங்கனாலே அடுத்து வர எல்லாமே ஒன்று ஷைலாக் மட்டும்தான். பசானியாவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஷைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிராப் த லா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ரிப்பீட்டட் ரொம்ப நிறைய இதில் கேட்டிருக்கான். இந்த ரெண்டு கோட்ஸும் இந்த ரெண்டு லைன்ஸும் ஷைலாக் உடையது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மை டீட்ஸ் அப்பான் மை ஹெட் ஐ கிராப் த லா த பெனால்டி ஃபோர்ஃபிட் ஆன் ஆஃப் மை பாண்ட். அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்வேன், அதுதான் எனக்கு தோன்றதை நான் செய்வேன், நான் லாவை பற்றி கவலைப்பட மாட்டேன், பாண்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து போர்ஷியா வந்து இஸ் நாட் ஏபிள் டு டிஸ்சார்ஜ் த மணி, அவர் பணத்தை கொடுக்க முடியலன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பொசானியோ சொல்கிறாரு, நான் வந்து பணத்தை கொடுக்க, அதாவது நான் வந்து 10 மடங்கு பணத்தை வந்து நான் கட்ட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொசானியோ சொல்கிறாங்க. பொசானியோ சொன்ன உடனே போர்ஷியா என்னன்னா, நான் வந்து சரி, நான் வந்து ஆண்டனிக்காக வேண்டிக்கிறேன், சரி ஷைலாக்காக நான் வேண்டிக்கிறேன், ஷைலாக் உனக்கு நான் வேண்டிக்கிறேன், சரி இப்போ பாண்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷைலாக் என்ன சொல்கிறான், ஓகே என்கிட்ட ஷைலாக்குடைய ஃப்ளஷ்ஷை கட் பண்ணுறது, சாரி ஆண்டனியோட ஃப்ளஷ்ஷை கட் பண்ணுறது டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே
போர்ஷியா கேட்கிறாங்க. தேர் இஸ் த்ரைஸ் த மணி ஆஃபர்ட் த தீ தீ நா தர்ஸ். ஸோ நீ வந்து அப்போ 10 ரூபா கொடுத்துருந்தினா உனக்கு அவர் வந்து 30 ரூபாயா தரணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க போர்ஷியா சொல்கிறாங்க, சரி நீ பாண்டில் இருக்கிறத விட 3 மடங்கு பணத்தையே நான் எடுத்துக்கோ, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஜீவிஸ் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நீதிமானாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போர்ஷியா வந்து ஷைலா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஷைலாக்கு என்ன சொல்கிறானா, மனுஷனுடைய நாக்கு வந்து யாராலையும் மாற்ற முடியாது, நம்மளுடைய நாக்குக்கு வந்து அந்த மனுஷனை மாற்றுறதுக்கெல்லாம் பவர் கிடையாதுங்க, நான்லாம் பாண்ட் படி தாங்க நிற்பேன், நீங்கள் 3 மடங்கு கொடுத்தாலும் சரி 10 மடங்கு கொடுத்தாலும் சரி எனக்கு கவலையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நான் அவனுடைய ஃப்ளஷ்ஷை கட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆண்டனியோட ஆர்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஹார்ட்லி நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேங்க, அவன் அடித்தாலும் வாங்கிக்கிறேன் திட்டினாலும் வாங்கிக்கிறேன், இதுதான் என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆண்டனியோ. மோஸ்ட் ஹார்ட்லி ஐ டு பிசிச் த கோர்ட் டு கிவ் த ஜட்ஜ்மெண்ட். ஆண்டனியோ இது சொல்கிறாரு, கோர்ட் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாராக உள்ளேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ஷியா வந்து சொல்கிறாங்க ஷைலா கிட்ட, யூ மஸ்ட் ப்ரிஃபர் யுவர் பாஸ், சாரி ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க, சாரி 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 ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மஸ்ட் ப்ரிஃபர் யுவர் பாசம் ஃபார் ஹிஸ் நைஃப். இந்த க்வெஸ்சன் 2015, 2014, 2016 டிஎன்பிசி க்வெஸ்சன்ஸ். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசம், பாசம்னா செஸ்ட்னு அர்த்தம். பாசம்னா என்னன்னு கேட்பாங்க, பாசம்னா செஸ்ட்னு அர்த்தம். இது 2016-15 ஜெயிலரில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே உன்னுடைய பாசமாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஆண்டனியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஷைலாவுக்கு வந்து ஓ எஸ், அவர் ஐனா எஸ்ன்னு அர்த்தம், ஐனா எஸ்ன்னு அர்த்தம், எஸ் அவனுடைய செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஸோ பாண்டில் இருக்கிறபடி நான் செய்ய போகிறேன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. அவர் ஜஸ்ட்டு ஹார்ட் கிட்ட கொண்டு போகும்போது போர்ஷியா வந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய சரி, நீங்கள் அறுக்க போகிற பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்ஷை மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு போர்ஷியா கேட்குறாங்க. ஷைலாக் வந்து ஐ ஹாவ் தம் ரெடி, என்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சர்ஜன்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்களா, அவருடைய ஊண்டை நிறுத்தி அவருடைய டெத்தை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கு எல்லாமே உள்ளால முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்க ரத்த வராமல் கட் பண்ணி அவன் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவங்கக்கிட்ட சர்ஜன் இருக்காங்களா, அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி போர்ஷியா வந்து ஷைலா கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாமா பாண்டில் இருக்குது, அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு வந்து ஷைலாக் சொல்கிறாரு. அதெல்லாம் இதெல்லாம் சரி வட்டது, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஆனால் வந்து நீதிமன்றத்துடைய இதுக்கு வந்து நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷைலாக் வந்து இதெல்லாம் பாண்டில் மென்ஷன் பண்ணல, நான் வந்து அவனுடைய பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்ஷை கட் பண்ணி தான் எடுத்தாகணும்னு ஷைலாக் சொல்கிறாங்க. ஸோ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், பவுண்ட் ஆஃப் தட் சேம் மர்ச்சன்ட்ஸ் ஃப்ளஷ் இஸ் தைன், த கோர்ட் அவார்ட்ஸ் இட் அண்ட் த லா டூத் கிவ் இட். போர்ஷியா என்ன சொல்கிறாங்கன்னா, பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் நீ கட் பண்ணி எடுத்துக்கோ அது நோ மேட்டர், ஆனால் அதுக்கு கோர்ட் எந்த மாதிரி சொல்லுதோ நீ அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி ஷைலாக், சாரி போர்ஷியா ஷைலா கிட்ட சொல்கிறாங்க. ஷைலாக் வந்து ஓகே ஜட்ஜு நோக்கி, தெய்வமே எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நம்மால் போர்ஷியா வந்து அவருடைய நெஞ்சில் வந்து நீ கட் பண்ணி எடுத்துக்கோ, கோர்ட் அலோவ் பண்ணுது, ஓகே கோர்ட் வந்து நீ என்ன கேட்குறியோ அதை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஷைலாக்கு வந்து பண்ணுறாங்க டேரியா லிட்டில், ஷைலாக்கும் ரெடி அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. டேரியா லிட்டில் போர்ஷியா சொல்கிறாங்க, டேரியா லிட்டில்னா என்ன, வெயிட், டேரினா வெயிட்ன்றது கொஞ்சம் பொறு ராசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டில் நீ அறுக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாதுன்னு, ஏதாவது வரும் ரத்தம் இவ்வளோ வரும் வராதுன்னு சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கியா, ஜோட்டுனா ட்ராப்புன்னு அர்த்தம், ஏதாவது ஒரு ட்ராப் ரத்தம் வராமல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கியா, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, வேர்டு என்ன பண்ணியிருக்குன்னா, ஏ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் பாண்டில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஒரு பவுண்டு மட்டும்தான் வெட்டி எடுக்கணும், பிளட்டு வராமல் வெட்டி எடு. இந்த கிறிஸ்டினுடைய ஒரு ட்ராப் பிளட்டு வந்தாலும் அது வந்து லாவையே நீ பிரேக் பண்ணுற மாதிரி அதுக்குண்டான நீதியை தண்டனையை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போர்ஷியா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷைலாக் சொல்கிறாங்க, இது வந்து இதெல்லாம் ஒரு லாவா, இது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து
சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போர்ஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் இந்த வெனட்டியன் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ், நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ரத்தம் வராமல் நீங்கள் அவர் உடம்புல இருந்து ஃப்ளஷ்ஷை ஒரு பவுண்ட் ஃப்ளஷ்ஷை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்படி பிளட்டு வந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் சொல்லி ஷைலாக் சொல்லிடுறாங்க. ஸோ ஷைலாக் வந்து வேறு வழி இல்லாமல், ஐ டேக் திஸ் ஆஃபர் தன் பாண்ட் ட்ரைஸ், நான் பாண்டில் இருக்கிற மாதிரியே மூணு மடங்கு பணத்தையும் வாங்கிக்கிறேங்க, எனக்கு எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வரலன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொசானியா வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ போர்ஷியா வந்து ஆண்டனியாவை காப்பாற்றிடுறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதுதாங்க மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸுடைய கதை. மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர், 1564 to 1616. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இது இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா, ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஏவன். இது வந்து 2016 விஏஓ கொஷின். இந்த ஸ்பெல்லிங்கில் தாங்க கொஷின்களுடைய கொஷினில் ட்ரிஸ்டே வச்சுருந்தான். ஸ்பெல்லிங்கை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஏவன் வாஸ் எஜுகேட்டட் இன், எங்கே படித்தார்னா, ஸ்ட்ராட்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல். தேர் இஸ் இவர் வந்து இவருடைய பற்றி, இவருடைய இளமை காலத்தை பற்றி எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஆதாரங்கள்லாம் கிடைக்கல. ஸோ இவர் யாரை வந்து மேரேஜ் பண்ணுறேன்னா, ஆனி ஹத்தாவே. ஆனி ஹத்தாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னா, 2017 குரு ஜெயிலர் கொஸ்டின், எப்போ மேரேஜ் பண்ணாலும், 1582 கல்யாணம் ஆன 4வது வருஷம் வீட்டை விட்டு பிரிஞ்சு லண்டனுக்கு வராரு. 1586 லண்டனில் செட்டில் ஆகிறாரு. இவருடைய ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்டர், போயட், ட்ராமாட்டிஸ்ட், தியேட்டர் மேனேஜர். இது இந்தாங்க சீக்வன்ஸ், இப்படி தான் எழுதணும். வாட் இஸ் த ஃபஸ்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் த வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு கேட்டானா, ஆக்டர். அடுத்தது போயட், ட்ராமாட்டிஸ்ட், தியேட்டர் மேனேஜர். இவருடைய காமெடிஸ் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, மிட் நைட் சம்மர்ஸ் ட்ரீம், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மச் அடோ அபவுட் நத்திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஜடிஸ், அதாவது காமெடின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிளைமேக்ஸ் வந்து காமெடியாக முடிச்சு அது காமெடி. இது மூணு தாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மிட் நைட் சம்மர் ட்ரீம், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மச் அடோ அபவுட் நத்திங், இது மூணு மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராஜடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாம்லெட், கிங் லாய், கிங் லயர், சர் கிங் லியர், ஒதெல்லோ, மேக்பெத், இது நாலு தான் ட்ராஜடிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னா டிஸ்பியூட்னு அர்த்தம், ஜீவ்னா இஸ்ரேல் வாழக்கூடிய ஜீவிஸ்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் மாதிரி நிறைய கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜீவ்னா எங்கே வாழ்கிறாங்க, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அவங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸ்டாண்ட் ஃபார் தான் சொன்ன, கம் ஃப்ரண்ட். இம்போஸ் பார்த்தீங்கன்னா அப்போஸ் ரெசிஸ், எய்னா எஸ் ஏ, பாண்ட்னா அக்ரிமெண்ட், ஸ்ட்ரெயின்னா ஃபோர்ஸ். புக் இல்லாதவங்க தெரியாதவங்க இந்த எங்களுடைய இந்த மெட்டீரியலில் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொன்றா பொறுமையாக பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்தது மட்டும்தாங்க க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸை கொடுத்து தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பான். ஸோ நல்லா இந்த க்ளாசரியை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வகுப்பு முடிவடைந்தது. ஸோ நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கம்பன் அகாடமி சார்பில் உங்கள் அனைவருக்கும் சி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 4 வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.